வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தாமல் விடமாட்டோம், பிரதமர் மோடி உறுதி. உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் எண்ணமில்லை, பிரதமருக்கு சித்தராமையா கடிதம். மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா நலம், இன்று இல்லம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. திருவிழா கோலம் பூண்டது பெரிய வடகம்பட்டி, தங்கமகன் மாரியப்பனுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்து வரும் பாகிஸ்தானை உலக அரங்கில் தனிமைப்படுத்தாமல் விடமாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் 3 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா தொடக்கி வைத்தார். பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றனர். தேசிய செயற்குழு கூட்டத்தையொட்டி நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஊரி ராணுவ முகாமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் 2 நாட்களுக்கு முன் நடத்திய தாக்குதலில் 18 ராணுவ வீரர்கள் பலியானதை சுட்டிக்காட்டி அவர் கோபமாக பேசினார். ஊரியில் இந்திய ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து நாடு கொந்தளிப்பாக காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர், தாக்குதலுக்கு பதிலடி தரப்படும் என எச்சரித்தார். பாகிஸ்தான் நாட்டு தலைவர்கள் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்வதாக குற்றம் சாட்டிய மோடி, உலக அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியே தீர்வோம் என்று குறிப்பிட்டார். ஆர் பாகிஸ்தான் கே ஹுக்மரான் சுன் லே, ஹமாரே 18 ஜவானோ கா பலிதான் பேகார் நஹீ ஜாயேகா. भारत सफल रहा है पूरे दुनिया में आपको अलग थलग करने के लिए, और हम उसको तेज करेंगे और पूरे विश्व में आपको अकेला रहने के लिए हम मजबूर करके रहेंगे. காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கும் எண்ணமில்லை என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். காவிரியிலிருந்து கடந்த 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நாள்தோறும் வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்திற்குள் அமைக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்னாள் நடைபெற்ற கர்நாடக மாநில சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத நிலையை விளக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெங்களூரு மைசூரு நகரங்களின் குடிநீர் தேவைக்குத்தான் அணைகளில் நீர் இருப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் சித்தராமையா, மழை இல்லாத காரணத்தினால் கர்நாடக அணைகளில் போதிய நீர் இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள சித்தராமையா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கும் எண்ணமில்லை என்றும், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் மாறுதல் கோரி நாளை மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டப்பேரவை மேலவை தீர்மானத்தின் நகல்களையும் அவர் பிரதமருக்கு அனுப்பியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறுவதாக உள்ளதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ கே கங்குலி தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் கர்நாடக அணைகளில் உள்ள குடிநீர் மாநில குடிநீர் தேவைக்கானது என்றும், தமிழகத்தின் விவசாய தேவைக்காக தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கங்குலி கருத்து தெரிவிக்கையில், அரசியலமைப்பு சட்ட விதி எண் 144 கீழ் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அரசு நிர்வாகம், நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதன்படி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தியிருக்க வேண்டும் என்று தெரிவித்த கங்குலி, கர்நாடக அரசு நிறைவேற்றியுள்ள தீர்மானம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாகவும் என்று குறிப்பிட்டார். அரசு நிர்வாகமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றாவிட்டால் அது மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு காய்ச்சல் குணமான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அநேகமாக இன்று அவர் இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக கடந்த வியாழக்கிழமை இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதா காய்ச்சல் நீங்கி நலமாக இருப்பதாகவும், வழக்கமான உணவருந்துவதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் ஏற்கனவே அறிவித்தனர். அதேபோல நேற்று வெளியிடப்பட்ட மருத்துவமனையின் செய்திக்குறிப்பில் ஜெயலலிதா நலமாக இருப்பார்
இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முழு நலமடைந்த போதிலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி முதல்வர் ஜெயலலிதா இன்று 3வது நாளாக மருத்துவமனையில் ஓய்வில் உள்ளார். அநேகமாக இன்று அவர் இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் பாசனத்துக்காக கல்லணை நேற்று திறக்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 10.41 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி காலை தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தொடக்கத்தில் வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக வினாடிக்கு 12000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீர் வெள்ளிக்கிழமை இரவு கல்லணைக்கு வந்தது. இதையடுத்து டெல்டா பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து காவிரியில் நேற்று முற்பகல் 11 மணியளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தமிழக அமைச்சர்கள் ஆர். காமராஜ், ஓ. எஸ். மணியன், வெள்ளமண்டி நடராஜன், எஸ். வளர்மதி ஆகியோர் தண்ணீரை திறந்துவிட்டு மலர் தூவி வணங்கினர். தண்ணீர் திறப்பு மூலம் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் என மொத்தம் 10.41 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டிக்கு திரும்பிய தங்கமகன் மாரியப்பனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் மாரியப்பனின் சாதனையை பாராட்டி அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. நேற்று தனது சொந்த ஊருக்கு திரும்பிய தங்கமகன் மாரியப்பனுக்கு சேலம் மாவட்ட எல்லைப்பகுதியான தொப்பூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சொந்த ஊர் மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், விளையாட்டுத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் மாரியப்பனை உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தனர். பின்னர் காரில் அவர் தனது சொந்த கிராமமான பெரிய வடகம்பட்டிக்கு சென்றார். தீவட்டிப்பட்டி சாலை பிரிவில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாரியப்பனின் வருகையை ஒட்டி சிறிய கிராமமான பெரிய வடகம்பட்டி விழா கோலம் பூண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தனது தாய் மற்றும் நண்பர்களுடன் வாகனத்தின் மீது ஏறி தேசிய கொடியையும் தான் பெற்ற தங்கப்பதக்கத்தையும் காண்பித்தபடி ஊர்வலம் வந்த மாரியப்பனுக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாரியப்பனின் சாதனையை பாராட்டி அவர் தங்கப்பதக்கம் வாங்கும்போது எடுக்கப்பட்ட படத்தை அஞ்சல் தலையாக வெளியிட்டு அஞ்சல் துறை சிறப்பு செய்தது. சொந்த கிராமத்திற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை மற்றும் விளையாட்டு திடல் அமைத்து தருவதே தனது லட்சியம் என்றார். கோவையில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும். அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள கோவில் நிலங்களை தனியாருக்கு விற்கும் முடிவை திரும்பப் பெறுவதென புதுச்சேரி அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் கடந்த ஆட்சிக் காலத்தில் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை தனியாருக்கு விற்க எடுத்த முடிவு குறித்து விவாதிக்கப்பட்டது. அமைச்சரவைக் கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி, கோவில் நிலங்களை தனியாருக்கு விற்கும் முடிவை ரத்து செய்ய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். தனியாரிடம் விற்பதன் மூலம் கோயில் பராமரிப்புக்கும் அந்த நிலத்தை கொடுத்து விட்டால் அது பெரிய அளவில் கோயில் நிர்வாகம் பாதிக்கும். கடந்த அமைச்சரவையில் எடுத்த உத்தரவை ரத்து செய்து எங்களுடைய அமைச்சரவை அது சம்பந்தமாக முடிவு செய்தது. 3 மாத காலத்திற்குள் அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும். ஆக்கிரமித்திருப்பவர்களை காலி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது.
கோயம்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்ட ஹிந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் இறுதி ஊர்வலத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இதையடுத்து அங்கு பதட்டமான சூழல் நிலவிய நிலையில் சசிகுமாரின் இறுதி ஊர்வலத்தின் போது கடைகள், வர்த்தக அலுவலகங்கள், வழிபாட்டு தலங்கள், அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டித்தும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் அனைத்து கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோவையில் அமைதியை உருவாக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். எஸ்ஆர்எம் குழுமத்தில் ஊழியர்களை நிர்வாகம் கௌரவமாக நடத்துவதாகவும் தங்களுடைய குழந்தைகளின் கல்விச் செலவை கூட நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றி சில ஊடகங்களில் அவதூறான செய்திகள் தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆதாரமற்ற அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் சில ஊழியர்களை நிர்வாகம் தரக்குறைவாக நடத்தியதாக சில குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது பற்றி எஸ்ஆர்எம் குழும ஊழியர்களிடம் விசாரித்தோம். சென்னை காட்டாங்குளத்து, ராமாபுரம் உட்பட பல்வேறு வளாகங்களில் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தில்லி, ஹரியானா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் எஸ்ஆர்எம் கல்வி வளாகங்கள் இருக்கின்றன. சென்னை வளாகங்களில் மட்டும் 5000 அதிகமான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கே பணிபுரியும் ஊழியர்களுக்கு மேற்படிப்புக்கு உதவி செய்வதுடன் அவர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவுக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகம் உதவி செய்வதாக தெரிவித்தனர். நான் எஸ்ஆர்எம்ல 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த சலுகைக்காக என்னோட பையனுக்கு வந்து வலியம்மா இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இங்கே வந்து எஸ்ஆர்எம்ல இருக்கிறதுனால எங்களுக்கு மானிட்டரி நல்ல பெனிஃபிட் இருக்குது. தென் எங்கள் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஜேர்னலோ இல்லை என்ன மெட்டீரியலோ இல்லை லேப்டாப் எதுவாக இருந்தாலும் எஸ்ஆர்எம் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எங்களை நல்லா ஊக்குவிக்கிறாங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மேற்படிப்புகளை படிக்க விரும்பினால் நிர்வாகமே கட்டணங்களில் சலுகை அளிப்பதுடன் தேவைப்பட்டால் கட்டணமின்றியும் படிக்க ஊக்குவிக்கிறது. மேலும் ஊழியர்களின் குழந்தைகளின் படிப்புக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முன்னுரிமை வழங்குகிறது என்கிறார் சித்ரா. எஸ்ஆர்எம்ல இருக்கிறது வந்து வி ஃபீல், எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே இருக்குது. நான் இங்கே ஜாயின் பண்ண அப்புறமா தான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணேன். பிஹெச்டியும் எங்கள் எல்லாருக்கும் ஃபீ கன்செஷன் உண்டு. ப்ளஸ் வெறும் எங்களுக்கு ஸ்டாஃப்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபோட பிள்ளைங்களுக்கும் நிறைய கன்செஷன் இருக்குது. டே 1 கவுன்சிலிங் வந்து எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸில் வந்து டாப் 100 ரேங்கிங்க்கு தான் அட்மிஷன். ஆனால் அதுக்கும் முன்னாடியே ஃபஸ்ட்டு சாய்ஸே ஸ்டாஃபோட சில்ட்ரன் எல்லாருக்குமே ஒரு 200 ஸ்டாஃபோட சில்ட்ரனுக்கு எல்லாம் அன்றைக்கே அட்மிஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அன்றைக்கே ஃபீ வெய்வரும் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர் இயர் வெறும் ஒரு 50% ஆஃப் த ஃபீஸ் கூட நான் பே பண்ணல. அந்த அளவுக்கு தான் கட்டுறோம். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் தனக்கு கடந்த 7 காலமாக கட்டணமின்றி டயாலிசிஸ் செய்து வருவதுடன் இலவச சிகிச்சையும் அளித்து வருவதாகவும் தெரிவிக்கிறார் அன்பழகன் என்ற ஊழியர். சாதாரண ஊழியர் என்ற போதிலும் தன்னுடைய மகன்கள் இருவரை படிக்க வைத்து என்ஜினியராக ஆக்கியது பாரிவேந்தர் தான் என்றும் இவர் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு வந்து 7 டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிபி அதிகமாகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுமாரி நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் டயலிஸ் பண்ணுறாங்கன்னிட்டு கேள்விப்பட்டு என்ன அவ்வளோ தூரம் நான் எதுக்கு போயிட்டு நம்ம இதிலே பண்ணிக்கன்னு சொல்லி நான் 7 இங்கே டயலிஸ் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க. எங்கள் பொண்ணுக்கு இப்போ தான் 20 ஆகுது. இன்னொரு பையன் 18 ஆகுது. டிப்ளமா இங்கே தான் படித்தான், வள்ளியம்மை இன்ஜினியரில் ஃப்ரீயாகவே படித்தான். இன்னொருத்த வந்து சின்னவன், 10 ஆகுது. அவனுக்கு வந்து டிப்ளமா ட்ரிபிளி படிச்சிட்ருக்கான், ஃபஸ்ட் இயரில் படிக்கிறான். நாங்களாம் வந்து இந்தமாரி வச்சுட்டு எங்கள் பையன் வருவானான்றது பெரிய கனவாக இருந்தது. இங்கே வந்து ஒரு 10 முன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வந்து 9th 10th தான் இருப்பாங்க. இது வந்து இது பண்ணுறது இப்போவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. அதை போய் அங்கே 2 கும்பிட்றாங்கன்னா இவர் 5 கும்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து எங்கள் ஃபேமிலி கூட சரி, ஒரு நாளைக்கு வந்து சாமி கும்பிடும் போது இவர் படம் இருக்குது வச்சு கும்பிடுவோம். இங்கு பணியாற்றும் பெரும்பாலான ஊழியர்கள் ஏதாவது ஒரு வகையில் பல்கலைக்கழகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் ஊழியர்களாக ஊதியம் பெற்றாலும் குடும்பத்தின் உறுப்பினர்களைப் போலத்தான் கவனிக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள் இவர்கள்.
விருதுநகர் அருகே கண்மாயில் கிணறு வெட்ட எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கிணறு வெட்ட வந்தவர்களை சிறைப்பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கொம்மங்கியாபுரத்தில் பெரிய கண்மாய் உள்ளது. இந்த கண்மாய் சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது. மேலும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக உள்ளது. இந்நிலையில் இங்கு கிணறு வெட்டி இதன் நீரை ஒரு பஞ்சாயத்தில் இருந்து மற்றொரு பஞ்சாயத்தான 7000 பண்ணைக்கு கொண்டு செல்லும் விதமாக கிணறு வெட்டப்பட்டது. முதலில் கண்மாய் கரையை பலப்படுத்தும் வேலை நடைபெறுவதாக நினைத்த கிராம மக்கள் பின்னர் கிணறு வெட்டப்படுவதை அறிந்து வந்தவர்களை சிறைப்பிடித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டாட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மாவட்ட ஆட்சியரிடம் இதுபற்றி எடுத்துக் கூறுவதாக கூறியதை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். நீலகிரியில் எதிர்வரும் சீசனுக்காக 55 வகையான மலர் செடிகளை கொண்டு 10,000 தொட்டிகளை மாடங்களில் அடுக்கும் பணி முடிவடைந்தது. இன்று முதல் மலர் செடிகள் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 2nd சீசனுக்காக ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் புதிதாக மலர் செடிகள் நடவு செய்யப்படும். காலாண்டு தேர்வு விடுமுறை வருவதால் சுற்றுலா பயணிகளை கவர அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை அலங்காரம் செய்யும் பணி 3 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் மலர் தொட்டிகள் சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு வைக்கப்படும் என பூங்கா அலுவலர்கள் தெரிவித்தனர். புரட்டாசி 2nd சனிக்கிழமையொட்டி அரியலூர் கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நேர்த்திக்கடன் செலுத்தி பெருமாளை தரிசித்தனர். அரியலூர் அருகே உள்ள கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படும் கோவிலாகும். இக்கோவிலில் புரட்டாசி 2nd சனிக்கிழமையொட்டி மூலவரான வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர். விவசாயிகள் ஆடு மாடுகளையும் தங்கள் வயலில் விளைந்த தானியங்களையும் கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தினர். இந்த பெருமாள் வந்து விசேஷமான பெருமாள். அதனால இதில் நினைச்சது நிறைவேறும், நம்ம வேண்டினது நிறைவேறும், நல்லபடியாக இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும், பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், நம்ம தொழில் வளர்ச்சி முன்னேறணும்னு சொல்லி நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட. கன்னியாகுமரி குகநாதீஸ்வரர் கோவிலில் புரட்டாசி திருவாதிரை நாளை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள குகநாதீஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத திருவாதிரை நட்சத்திர நாளன்று 1008 சங்காபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சங்காபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. பின்னர் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. மதியம் அலங்கார தீபாராதனை மற்றும் வாகன பவனி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசனம் செய்தனர். கருப்பின இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோ, காவல்துறை வெளியிட எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்த இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோவை காவல்துறை வெளியிடும் என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கரோலினா மாகாணத்தில் திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லோட் பகுதியில் அண்மையில் கேட் ஸ்காட் என்ற கருப்பினத்தவர் ஒருவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கணக்கானோர் கரோலினாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினருக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அமெரிக்காவில் கருப்பினத்தவர் காவல்துறையினரால் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கருப்பினத்தை சேர்ந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோவை காவல்துறையினர் வெளியிடப் போகிறார்கள் என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
போஸ்னியாவில் நடைபெற்ற கிளிஃப் டைவிங் உலகத்தொடர் போட்டியில் மைக்கேல் நவராட்டிலும் லிசானே ரிச்சர்டும் இரண்டாவது வெற்றியை ஈட்டினர். மிகவும் உயரமான குன்று போன்ற இடத்திலிருந்து சாகசம் நிகழ்த்தியபடி தண்ணீரில் குதிக்கும் கிளிஃப் டைவிங் உலகத்தொடர் போட்டி நடைபெற்று வருகிறது. போஸ்னியாவில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க ஸ்டாரி மோஸ்ட் பாலத்திலிருந்து குதிக்கும் வகையில் கிளிஃப் டைவ் போட்டிகள் நடைபெற்றன. ஆண்கள் பிரிவில் செக் குடியரசின் மைக்கேல் நவராட்டிலும் பெண்கள் பிரிவில் கனடாவின் லிசானே ரிச்சர்டும் தங்கள் சாகசத்தை நடத்தி காட்டி இரண்டாவது வெற்றியை பெற்றனர். சிறப்பான முறையில் டைவடிக்க வேண்டும் என்று நினைத்தேனே தவிர முதலிடத்தை பிடிப்பேன் என எதிர்பார்க்கவில்லை என லிசானே தெரிவித்தார். கிளிஃப் டைவிங் சாகசத்தை 20,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்து ரசித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தாமல் விடமாட்டோம், பிரதமர் மோடி உறுதி. உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் எண்ணமில்லை, பிரதமருக்கு சித்தராமையா கடிதம். மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா நலம், இன்று இல்லம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. திருவிழா கோலம் பூண்டது பெரிய வடக்கம்பட்டி, தங்கமகன் மாரியப்பனுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.